அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:7. நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் பிறந்ததனுடைய ஒரு அடையாளம் அன்பு. நம்முடைய வாழ்க்கையில் அன்பை மையமாய் கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனால் பிறக்கவில்லை. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கும் பொழுது அவரை வேதம் போதிக்கிற வண்ணமாக அறிந்திருக்கிற அறிவும் இருக்கும். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நாம் தேவனை இவ்விதமாக அறிந்திருக்கிறோம் என்பதும் மிக முக்கியமானது. அவரை அவருடைய அன்பினால் அறிந்திருக்கிறோமா? 8வது வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பு கொண்டவர் மாத்திரமல்ல, God is love, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய ஒட்டு மொத்தமான குணாதிசயத்தின் அம்சமே அன்பு. ஆகவே இந்த அன்பின் தேவனால் நாம் பிறந்திருப்போமானால், அன்பை தேவனுடைய அன்பை உணர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையும், இந்த அன்பை பிரதிபலிக்கிற வாழ்க்கையும் நம்மில் காணப்படும். இந்த அன்புள்ள தேவனை நாம் அன்புள்ளவராக அறிந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையானது வித்தியாசமான மனநிலையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அநேக வேளைகளில் நாம் தேவனை அறிந்திருந்தாலும் அவருடைய அன்பை மையமாக வைத்து அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் தேவனுடைய அன்பு. இந்த அன்பு குமாரன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த அன்பை நாம் எந்தளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த அன்பில் நாம் நிலைத்திருப்போம். அன்பராக இயேசு கிறிஸ்து என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது அன்புக்குரிய எல்லா அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மலருகிற ஒரு அழகான பூவை போல் நிச்சயமாக காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.